லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். எல்லாம் சவப்பா இருக்கு, கையில வாட்ச் இதெல்லாம் மட்டும் ஏன் மஞ்சள் கலர்? சும்மா ஏதாவது கலர் இருக்குமேனு பார்த்தேன். மஞ்சள் மலையா? திருஷ்டி கலையினுல அதுக்காக. ஓ அப்படி. எனக்கு இந்த நிகழ்ச்சியில பிடிச்சது அதான்யா. கேள்வி மட்டும் தான் கேக்குறது. பதில் அவரு சொல்லாரு, இது சொல்லு நீ சொல்லு. பெருமையா சொன்னார் ஒரு ஆள். யார? குடும்பம்னா என் குடும்பம் மாதிரி இருக்கணுமியா? ஏன் கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் சண்டையே வந்தது இல்லை அப்படின்னாரு. மொந்து மொந்து 30 பேர் கும்பிட்டு விழுந்தாய். கல்யாணம் சண்டையே வந்தில. எப்ப கல்யாணம் ஆச்சு? காலையில 9 மணிக்கு தான். நீங்க எங்களுக்காக ஒரு ஜோக்கு சொல்ல வேண்டாம். நீ கேட்கும் போது பயந்துட்டேன். அதாவது நிறைய நகைச்சுவையாளர்கள், நகைச்சுவை கலைஞர்கள் அவங்களுடைய பல லொல்லுகளோட இங்க வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி சிறப்பு நம்மளுடைய ஜட்ஜஸும் வரப்போறாங்க. அவங்களும் வரவேற்கணும். நீங்க போய் உட்காந்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி. நிஹாரிகா, சில திறமையாளர்கள் இருக்காங்க. அதுல சில பேர் காமெடி சொல்லி நகைச்சுவை சொல்லி பலரை சிரிக்க வைப்பாங்க. சிலர் சிரிச்சே அதை நகைச்சுவை ஆக்கி, அப்படிப்பட்ட ஒரு திறமையாளர் நம்ம கிட்ட இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மதன் பாப் சார். நீங்க இப்படி ஒரு சிறப்பாக ஒரு பொரோட்டா பரட்டி போட்ட ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தேங்க் யூ குருநாதர். எங்களுடைய லுல்லுப்பா செட்டுக்கு நீங்க வந்தது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அசத்த போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிய சன் தொலைக்காட்சியில இருந்து ஒரு காமெடிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமான ஒரு நிகழ்ச்சிய நீங்க வந்து தந்திருக்கிறீங்க. நான் இதுல ஜட்ஜா இருந்தேன், நான் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஆனா அதுல இருந்த பில்லர்ஸ் வந்து பர்ஃபார்மர்ஸ் நம்ம மதுரை முத்து, அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்க நடிகையை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு ஆர்மியே வச்சிருக்கிற நடிகைய நீங்க ஒரே ஒரு ஆளா தான் சொல்ல முடியும். இவங்க பேசுனா காவியம், நடந்தா ஓவியம். Yes, let's welcome our beautiful queen Ovia onto the stage. கமாண்டர் ஜெயச்சந்திரன் ரிப்போர்ட்டிங் மேம். ஐ அம் பார்ட் ஆஃப் யுவர் ஆர்மி. இவ்வளவு நாள் அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருந்தேன். ஐ அம் அ கமாண்டோ. இவ்வளவு நாள் உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் பேஸ்புக் அக்கௌண்ட்லயும் நிறைய லைக்ஸும் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ற வேலையை நான் செஞ்சேன் மேம். இன்ஸ்டாகிராம்லயே நான் கிராமத்திலே வாழ்ந்தேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பாஸ். நான் இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருக்கேன் மேடம். நான் அங்கதான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஐ அம் லுக்கிங் ஆஃப்டர் ஆல் தி ஃபாரின் கண்ட்ரீஸ். பை மேடம். ஆர்மியே ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், 90 ml எப்போ ஓபன் பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷம் என்ன வந்து இன்னைக்கு இங்க இன்வைட் பண்ணதுல. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சதுல. ஐ அம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு, பிகாஸ் ஆஃப் 90 ml. 90 ml வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கும், ஒரு காமெடி ஃபிலிமா இருக்கும். சோ யா,
Thank you so much. So, இந்த படத்துல பத்தி நாங்க கேக்கணும்னா நிறைய கேள்வி கேட்கலாம். எதனால இந்த படத்துல நீங்க கமிட் ஆனீங்க? ஏன்னா எனக்கு எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும்னு ஆசை. அதனால ஓ 90 ml எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிற தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கியா அந்த தத்துவம்? எங்களுடைய ஷோவுடைய டைட்டில் லொல்லுப்பா. அதுக்கு ஒரு டேக்லைன் என்னன்னா கவலைகளை தள்ளுப்பா. லொல்லுப்பா கவலைகளை தள்ளுப்பா. இது உங்க ஸ்டைல்ல இப்ப நீங்க சொல்ல போறீங்க. லொல்லுப்பா கவலையே தள்ளுப்பா. இது கேக்குற நமக்கு எல்லாருக்கும் ஜொல்லுப்பா. எங்க மோரையும் கொஞ்சம் பார்த்து பேசுப்ப. அந்த பக்கம் பேச திரும்பவே மாட்டேங்கிற. இப்ப கீழே ஒரு வாலி வச்சோம்னு நம்பி வலிஞ்சிரும். பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கனே, இவ்வளவு நாள் எங்க போனாலும் வாயா வாயா கூப்பிட்டியா? இல்ல கூப்பிட்டு போயா? சுகர் பிரஷர் ரொம்ப தூரம் நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதான் நீங்க யாருமே மேம் கூட சேரவே முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் செகப் டிரஸ் போட்டிருக்கீங்க. நான் தான் மேமோட பிங்கோட மேட்சிங்கா இருக்கேன். எங்க எங்க அது உள்ள ஒரு கர்ச்சி வச்சிருக்கமா பிங்க் கலர்ல. அது அப்புறமா நான் மேடம்க்கு எடுத்து காமிச்சிக்கிறேன். இதே மாதிரி ஜோக்ஸ் தான் வந்து 90 ml இருக்கும். புரியாத மாதிரி இருப்பாங்க. அது எல்லாருக்கும் எல்லாமே புரியும். இல்ல இவ்வளவு மோசமாவா இருக்கும்? இதை விட கேவலமா இருக்கும். அப்படியே போயிடும். தம்பி அந்த லாஸ்டா சொல்றது உனக்கு புரிஞ்சிக்கல? ஏனா இதை விட கேவலமா இருக்கும்னு ஒண்ணே தட்டி சொன்னா அழகிருக்க நடிகைக்கு அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இருக்க நடிகைக்கு திறமை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அழகு அதிர்ஷ்டம் திறமை இது மூணும் சேர்ந்த நடிகை தான் இப்ப இங்க வர போறாங்க. ரோஜா மேம், லெட்ஸ் வெல்கம் ரோஜா மேம். மச்சா ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை. லொல்லுப்பா நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. மதன் பாபு சார் வந்திருக்காரு, ஓவியா மேம் வந்திருக்காங்க. ஓவியா என் பொண்ணு வந்து பெரிய ஃபேன் உங்களுக்கு. நான் உங்களோட பெரிய ஃபேன் மேம். தேங்க் யூ. நார்மலா சண்டேனவே ஜாலி டே. சோ அந்த ஜாலி டேல நம்ம இன்னும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு என்டர்டெயின்மென்ட் கொடுக்கறோம் இல்ல. சோ ஜாலியோ ஜாலியன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சோ இந்த லொல்லுப்பா மூலமா நான் மறுபடி தமிழ் ரசிகர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. தேங்க் யூ சோ மச். நாங்களும் நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம். வந்துட்டீங்க. ஏய் இத தனியா ஓவியா வந்தப்பே சொன்னா. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஒரு மனுஷங்களோட ஒரு முகத்தை நீங்க பாத்திருப்பீங்க. தொடக்கமே இவரோட லொல்லுல இருந்து ஆரம்பிக்க போது அவரு தான் இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட போறாரு. முத்து இல்ல பொதுவா இந்த இப்ப ஒரு லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் இருக்கு சார். என்னன்னா 3 நிமிஷத்துல 600 வாய்ஸ் பேசுறது. இருக்கிற நடிகரே 200 பேர் தான். அது 600 வாய்ஸ் எங்கிட்ட பேசினா எனக்கு தெரியல. அது மாதிரி இப்ப டிஸ்பிளேல ஒரு விஷயம் வரப்போகுது. நான் இது வரைக்கும் மிமிக்ரின்னு பண்ணது கிடையாது. சாருக்கு தெரியும். ஏன்னா அசத்த பேர்ல அவங்க பார்க்காத விஷயம் காமெடி காமெடி கூட பண்ணது கிடையாது. ஆமாம் அது உன் விஷயத்தை நீ பேசாத. இப்போ டிஸ்பிளேல சில நம்மளுடைய நடிகர்களுடைய படங்கள் வரப்போகுது. ஒரு ஐடியா மட்டும்தான் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அப்படின்ட்டு யார் நடிகன்னு சொல்லக்கூடிய அடுத்த வாய்ஸ் வந்துடுது. அவ்வளோ வேகமாக பண்ணிட்டு 3 நிமிஷத்தில் 300 வாய்ஸ்னு சொல்கிறாங்க. அதை ஒரு இமிடேட் பண்ணி ஒரு சின்ன என்னை போல இருக்கிறாய். அதுதான் எனக்கும் ஆச்சரியம். உன் பேர் வீராங்கன். என் பேர் வீராங்கன் தான். இல்லையா மாத்தியா? மாயாண்டி நீ எங்க போயிருந்த அது எனக்கு தெரியாதா? உள்ள வந்துரு மரியாதையா. கொஞ்சம் போயிட்டு வாங்கய்யா அவ்வளவுதான்.
என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு என்ன தெரியும்? திடீர்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? இது எப்படி ஆரம்பிக்குது? நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ அதுக்குள்ளே நம்ம மாதிரி ஆளுங்க சொல்ற விஷயத்த என்ன செய்ய யாரும் எப்படி எதுவுமே சொல்ல முடியல. தமிழ் மக்களே, இந்த ரெண்டு தருதலைகளுக்கு ஒரு விடுகாலமே வர மாட்டேன். உங்கள் வணக்கத்திற்கு உரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராமு, ஆனால் இதில் ஆதவனுக்கு என்ன வேலைன்னு தெரில. ஏன்னா ஆக்சுவலி என் வயசு நானே மறந்துட்டேன், ஆனால் அவன் மறக்க மாட்டேங்கிறான். எல்லா இடத்துலையும் என் பேர் பண்ணி 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 பேசி என்ன லொல்லுப்பா லொல்லுப்பால ஒவ்வொருத்தனும் ஒரு காமெடி. வேணாம் வேணாம் வேணாம், நான் எவ்வளவு நேரம் தான் அந்த பாசி குரல் வருதா மேச்சா? சரோஜா தேவி, நான் என்ன செய்வேன்? ஐயோ, சரத்குமார் தானே பேசுறாங்க, அவ சிரிக்கிறாங்க, ஒன்னும் விளங்கல. இது தேராது. நடுவுல பொம்பளை புளிய வச்சுக்கிட்டு இதுக வந்து லூட்டி சகிக்கல. அருமையான விழா, இந்த லொல்லுப்பாவில் நான் பார்த்து வியந்த விஷயங்கள் இரண்டு. ஒன்று ஆதவன், இன்னொரு ஜெய். புதிதாக வந்துள்ள அருமை சகோதரி ரோஜா, உனக்கு இல்லவே இல்லை. உனக்கு இல்லவே இல்லை போட்டி. உன் புன்னகையின் விலை என்ன? அதை அறிந்து கொள்ளவே ஆவலாக உள்ளேன். என் அருமை தம்பி மதன் பாப், ஐயோ ஐயோ போவியா, பேசாம போவியா என்று நாங்கள் சொல்லவில்லை. எப்ப வருவியா வருவியா என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தோ. நன்றி, வணக்கம். மகாதேவி இல்லையா, மரணதேவி நீ எடுத்துட்டு இருக்கியா, வெளியே எடுத்துட்டு இருக்கியா, என்ன பண்ற? அத்தான் இந்த சத்தான வார்த்தைகளில் கருணாகரன் சத்தான். என்னச்சிங்கய்யா, யாருன்னு தெரியலையா? பிடிவி கணேஷ். என்ன சொல்லுது? இங்க என்ன சொல்லுது? பிடிவி கணேஷ் பண்ண சொன்னா பிடிவி கஞ்சா கருப்பு பண்ண சேர்த்து புரிஞ்சுக்கையா? தெரியாம தான் நடந்துக்கிட்டு இருக்க.
இவர் கிட்ட எத்தனை பேர் எத்தனை ரீச் போயிருக்காங்களோ வேக பார்க்குற போய் வளர ரீச்சு கட்டுக்கு ஆடா லொல்லுப்பால வந்து அருமையாடு இன்னும் போலையா எனக்குள்ள என்ன பண்ணணும் என்ன செய்யணும் ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டா சொல்லணும் இல்ல நாம புசுண்டு கொஞ்சம் முத்துக்குள் இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா திறமைக்கா செய்யல, சில இடங்கள அவ்வளோ வேகமாக பண்ணிடுறாங்க, அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க. அது திறமையா இல்லையாங்கிறத ஜட்ஜஸ் கேட்டியோ. அவர் ஸ்டாண்டப் காமெடி இப்போ பட்டிமன்றத்தில் இருக்காருங்கிற போது இது இவ்வளோ தூரம் ஃபாலோ போய் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இவங்க ரெண்டு இப்போ பட்டிமன்றத்துக்கு பேச வேண்டாங்க, இப்போ ஏன் தொழில் பாதிக்குது அதான் நந்திக்கிட்டு வேண்டாம். உண்மையில் நான் அசந்து போயிட்டேன் உண்மையிலே. ஏன்னா நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கு, நிறைய எபிசோட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். எப்பவுமே ஆதவன் சார் தான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கலகலான்னு இருப்பாங்க, பூந்து விளையாடுவாங்க. நீங்க வந்து உங்க டைம் வந்தா ஒரு ஜோக் அடிச்சு சைலண்டா இருப்பாங்க, சைலண்டா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த போட்டோஸ் மாறும் போது அவ்வளவு வேகமா நீங்க வாய்ஸ் கூட மாத்தி பேசினது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இவ்வளோ கைத்தட்டு எதுக்குமே வரல, உங்களுக்கு தான் வந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபினிஷ் ஒர்க்கு உங்களுக்கு தான் இந்த கைத்தட்டு, சூப்பராக இருக்கு. எங்கள் ஓவியா ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி டேலண்டட். எனக்கு நிறைய பேரை தெரியல, ஆனா கூட நீங்க சொல்றதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க சொல்றதை பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு, போன ஒரு மேடையில ட்ரை பண்ணி அங்க செருப்பு வந்துருச்சு. வித விதமா அப்படியே வெரைட்டியா மிமிக்ரி பண்ணி அசத்திட்டாரு. அடுத்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? காமெடிக்கு கேரண்டி கொடுக்கிற ஒரு டீம் தான் இப்ப வர போறாங்க. யாரு? லெட்ஸ் வெல்கம் கோபி அண்ட் லோகேஷ். ஹர ஹர மலை சாமி, மலையில இருக்க சாமி நினைக்காதீங்க, மலை மாதிரி இருக்கிறதால மலை சாமி. சாமி எனக்கு ஒரு வர வேணும் சாமி. என்ன? அவங்களோட நம்பர் வேணும் சாமி. இது வரமா? அப்புறம் வேற மாதிரி வரும். என் கிட்ட ஏதாவது உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் என்ன வேணாலும் கேட்கலாம். வாட்எவர் சாமி கேக்கட்டுமா? ஒரு நிமிஷம் கேளுங்க. இவ்வளவு பெரிய சார் கேட்டுட்டு கலாச்சிட்டு சிரிச்சுக்கலாம் சார். இவ்வளவு பெரிய ஜிப்பாக்கு வேட்டி எனக்கு. இது ஜிப்பாவா? சாமியார் மாதிரி இல்லையா? நான் போ இல்ல, அவர் தார்பாய் ரெண்டா கிழிச்சு தச்சு போட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பேசுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இந்த சாமியார் கிட்ட கேட்க? இருக்கே. என்ன கேட்ட? நீ கேக்குறியா? விபதி எடுத்தீங்க, குங்குமம் எடுத்தீங்க. ஆமா, வாயிலிருந்து. அடுத்து என்ன? வேற என்ன? குஷ்டு வாங்கிதான் எடுக்கணும். கேள்வி இதெல்லாம் ஆதவா? ஓடி போயிடுச்சு சாமி. அப்போ உன் சனியை உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சந்தோஷமா இரு. இந்த புள்ள கஷ்டப்பட்டு விசிறதுக்கு நீங்க கையை நீட்டினீங்கன்னா அது உள்ளேயே போய் விசிறது. நான் ஆவிகளை தான் அக்கலில் அடக்கு போவேன், இது போன்ற பெண்களை அல்ல. இதுக்காகவே நான் சில பல அசிஸ்டன்ட் சொல்லுங்க சாமி. அதவா நீங்க ஒரு கெஸ்ட், ஒரு ஜட்ஜு.
சாமி பெரிய பதவியில் இருக்கிறாய். இருக்கிற சாமி, இருந்தாலும் நீங்களே ஒரு அசிஸ்டண்ட வச்சிருக்கும் போது மேடம் ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. எதுவுமே சொல்லிடுறாங்க, ஏற்கனவே அந்த பிள்ளை அப்படி ஒரு பிரச்சனை சொல்லிதான் இப்ப வீசிக்கிட்டு இருக்கு. எனக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு வாழ்க்கையில. யா என்ன என்ன பிரச்சனை சொல்ல, நான் சொல்ற சொல்லு. ஓகே, மனுஷங்க எதுக்கு வாழ்றாங்க? அதானே சாவு சொல்லிட்டா அப்ப எல்லாரையும். நல்ல கேள்வி. வேற கேள்வி, நீங்க தாடி வச்சிருக்கீங்க? ஏமா இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? ஏதாவது கேட்கணும்னு கேட்டா எப்படி? இல்ல எல்லா சாமிமாரும் தாடி வைப்பல. வாட் இஸ் தி தாடி? மாத்துங்க, நீங்க ஒரு லேடி வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. அது எனக்கே தெரியுமே, இது சொல்லுங்க. ஓ உங்களுக்கு அதுவும் தெரியுமா? இல்ல விசாரிறதுக்கு தான். சாமியாருங்க எல்லாரும் ஏன் தெரியுமா தாடி வச்சிருக்காங்க? தெரியல, எல்லாரும் வச்சிருக்காங்களா அவங்களும் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க சாமி இல்ல, சாரி என் क्वेश्चंस உங்ககிட்ட வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்க கிட்ட புடிச்சதே இதுதான், மூஞ்சில அச்சா மாதிரியே சொல்றுவாங்க அப்படியே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கிட்ட. Thank you so much. பட் ரொம்ப வருஷமா கியூட்டா சுத்திக்கிட்டு இருக்க ரோஜா மேடம்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு டவுட்டே கிடையாது. அப்ப ஏன் மேல உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு அர்த்தம்? சாமி ரொம்ப ஆட்டாங்க, வேட்டி விழுந்துடும். அதாவது அது வேட்டி இல்லையா, அவர் உள்ள கட்டி இருக்கிற கோமணம். அவர் சைஸுக்கு பெருசா கீழே தெரிஞ்சது. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன், நான் தனியா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண வரல, என்ன மட்டுமே வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே பாராட்டி ஆகணும்னா சும்மா வரும்போது தான் கூப்பிட்டாமா, சும்மா தானே இருக்க வந்து விசிறிட்டு இருந்து என்ன ஒரு பக்கா நீ வந்து உன் தலைக்கும் வீசுது நெஞ்சுக்கும் வீசுது. என்னோட அசிஸ்டன்ட் எங்க? அதான் இருக்க. அட ஒரு ஆம்பளையும் நான் வச்சுன்னுக்கிறேன். எப்ப பாரு லேட் இவன் மட்டும். என் அசிஸ்டன்ட் மறுபடியும் இதுகிட்ட வந்துடாதீங்க, போயிட்டு இருக்கு ரொம்ப நேரமா. அவன் இருக்கானே எதுக்கெடுத்தாலும் பொய், ஏதாவது ஏமாத்துறதே அவன் வேலையா போச்சு. ஆனா அவனை சும்மா விட மாட்டேனே. இந்த வாட்டி அவன் வர ஒரு ஒரு கேள்வியும் கேக்குறேன் பாருங்க. லேட்டா வர வந்துட்டோம், அதனால திட்டுவானே. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆத்தா வந்திருக்கேன்டா. நாய் லேட்டா வந்துக்கிறடா, ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணி சமாளிப்பானே. இப்பதான் உன பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சாரி, இப்பெல்லாம் பண்ணாத. ஏன் லேட்டுன்ற காரணத்தை மட்டும் சொல்லு. அது ஒண்ணு இல்ல சாமி, ஆசிரமத்துக்கு வரலான்னு சீக்கிரமா கிளம்பி வந்தேன், வரவையில காரு பஞ்சர் சாமி. குரு நானே கார் வாங்கல, நீ எப்படா கார் வாங்கின? என் கார் இல்ல, யார் காரோ பஞ்சர் அந்த பக்கம் வந்து நின்றேன் நானு. அதுக்கு ஏன்டா நீ லேட்டா வந்த? ஒரு பஸ் பிடிச்சின்னு வர வேண்டியதானே. பஸ்லதான் ஏறனே. ஏறனா பஸ்ஸுக்குள்ள 2 கோடி பேர். சும்மா புலிவின் இருக்காது, எப்படா 2 கோடி பேர் இருக்க முடியாது? அது யாரு 2 கோடி பேர்? புண்ணிய கோடி தனுஷ் கோடி 2 கோடி பேர் இருந்தாங்க உள்ள. ஓ, பேர் கோடியில முடியுதா? ஆமா சாமி. நீயும் சீக்கிரம் டாக்டர் பட்டம் வாங்கிட போல இருக்கேடா டே. சாரி சாமி. டேய் எதெல்லாம் என்ன சாமான கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தே. பூஜா சாமா எங்க? பூஜா சாமா தானே. இந்த சாமி. டேய் என்னடா எல்லாம் வீட்டு சாமான ஆகுது? அதான் பூஜா வீட்டு சாமியா? பூஜா வீட்டு சாமான் இல்லடா, பூஜா சாமான் வாங்கிட்டு சொன்ன உடனே. ஓ பூஜா சாமானா, நான் வாங்கிட்டு சாமி. சரி, இன்னைக்கு எத்தனை ஆவி ஓட்டுறோம்? இன்னைக்கு எத்தனை ஆவி வேணாலும் ஓட்டுறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆவியை ஓட்டுறா அண்ணனுக்கு. பைல் சார் நான் அப்படி வராரு. ஏய் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லடா, இவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல தல. ஏய் அவனுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் ஏதோ ஆயிருக்குது. ஏய் நான் மேலெல்லாம் கை வைக்கிறீங்க, கீழே கால் வைக்கிறேன் போ. ஏய் என்னடா பிரச்சனை பண்றீங்களா? ஏய் சாமியார்னா அர்ச்சனை தான் பண்ணுவாங்களா? பிரச்சனையும் பண்ணுவாங்கடா. நான் ஒன்று பேசி வா, பேசுறா. ஏய் எங்க சாமியாரை பார்த்தா நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி இருக்குதா? பொட்ட நெத்தில வைப்பாரா? ஏய் ரெண்டு ஒண்ணு தான்டா. ஏய் மாவுல குடுங்கடா, அண்ணா கோச்சி பாரு. ஏய் அதான் குத்தா கோச்சி பாருன்ற, மறுபடியும் எப்பரா குடுக்க சொல்ற? பட தல தல கொசீர வாத்தல, மாம்பழ கேட்டா குடுக்க மாட்டான் தல. ஏய் சடனா வந்தா சரி வைக்கும், பொறுமையா தான் வர முடியும். வாத்தல நடா, மாமூல் தரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. மாமூல் தரமாட்டேன்னு சொல்ல, தரமாட்டேன்னு சொன்னேன். கத்தி எத்தனை போட்டுருவேன். ஏய் எத்தா போட்டுருவேன்னு எடுக்கும்போதே போட்டியடா பாவி. துண்டு துண்டா போட்டுருவேன். இந்த அந்த எலுமிச்சு மத்திர துண்டா போட்டு கூட போடணும் நம்ம. டேய் என் பேரை கேட்டாலே ஊரெல்லாம் அதிருது. நாய உன் கை உதிருது, பஸ்ட் அதை பாரு. மகன்
பீத்ரா 30 குடுறா கட்டிங்க பீத்ரா. ஏய் மாமுல்னா கெத்தா வாங்கணும்டா, என்ன கெஞ்சினுகிற. ஏய் கல் தோசைக்கும் கலக்கிக்கும் மட்டும் காசு குடுங்கடா போறடா. ஏய் இவனை என்ன கேள்வி கேக்குறியா? ஏய் இங்க பாரு, மாமூல் கொடுத்தா மேட்டரே கிடையாது. எங்களுக்கு நாங்க கேக்குற க்வெஸ்சன் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு மாமூல் குடுக்குறோம். க்வெஸ்சன் சொல்லணுமா ஆன்சர் சொல்லணுமா? ஆன்சர் சொல்றோம். அதாவது என்ன பண்றாங்களா, ஹைகோர்ட் உத்தரவும் ரோட்டு ஓரத்துல யாரும் கடை போடக்கூடாது அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றாரு, போலீஸ்கார் அந்த பக்கமா ரெண்டு பேரும் போயிருந்தாங்களாம் பாரு. அவங்களை கூட்டின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடையை லைட்டா தள்ளி தள்ளி வச்சாங்களாம் பாரு. உடனே அதே போலீஸ் அவங்களை புடிச்சுட்டு போயிட்டாராம். ஏன் ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க கடையை தள்ளி வச்சாங்கல்ல, ஆனா கடத்தல் தொழில் இல்ல அது, அதனால அவங்க போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்களாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வியாபாரம் தான் ஆக மாட்டேதா, ஒரே டென்ஷனா இருக்கு எனக்கு. மாமி ஏதோ போன் வருது பாரு மாமி. எப்படியா நான் வைப்ரேட்ல போறேன்னு கண்ணு போனுக்கு அங்க கை விட்டுக்கிறேன். வைப்ரேட்ல முன்னாடி வச்சுக்கிறேன். அங்க தான் பெல் அடிக்குதா? ஆமா. ஹலோ என்னது மாமி, புருஷன் சந்த தவறிட்டாரா? ஏய் ஐயோ என்னாச்சு மாமி? இரு சொல்ற சொல்ற. ஐயோ சரி. ஏய் என்னடாச்சு சொல்ற இருப்பா. ஏய் பதட்டப்படாம சொல்லு, என்னடா ஆச்சு? ராங் நம்புறேன். சாமி கொண்ட கண்டலா அறுத்துறேன். பத்திரி சாலு பத்திரி சல்பிலோ. நான் சிரித்தால் தேவாவளி ஹேய் என்ன உன் பிரச்சனை? இப்படி வா, என்ன உன் பிரச்சனை? என்னடா பிரச்சனை கேட்டதுக்கே தட்சணையை குத்துட்டான். அப்போ உன் பிரச்சனை தான் நான் ஃபஸ்ட்டு தீக்கணும். உன் பிரச்சனை என்ன? கருவை கலைக்கணும் சாமி. அடா பாவீங்களா, முதல்லலாம் சாமி கிட்ட வந்தால் கரு உண்டாவலன்னு சொல்லிட்டு வருவாங்க, இப்போ கரு கலைக்கிறதுக்கே சாமி கிட்ட வரியா நீ? எதுக்கும் பயப்படாத, நல்ல குழந்தையா பிறக்கும், ஆப்ரேஷன் எல்லாம் பார்த்துக்கலாம், நீ பயப்படாத. வீட்டுக்காரங்க தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுற சாமி. புரிஞ்சிச்சு தம்பி, இது என்ன பிரச்சனை? நான் கண்டிப்பா தீர்த்தே ஆகணும். இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் ஊட்டி விடுறா அவனுக்கு. தீர்த்தமா? சீக்கிரமா ஊட்டி விடு. எங்க இருக்கு சாமி? ஏய் மூக்குல ஊத்திட போற, வாயில ஊத்து. சாரி சாமி. சாமி லைட்டா கிரு 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 ஆகுது. அப்படி ஆகுது? என்ன சொல்ற? பவர்ரா? இதெல்லாம் சும்மா கிடையாதுரா. ஏய் இந்த ரெண்டு பேரும் அச்சு தூக்கி போட்டு வர போறோம். அங்க பாரு, அங்க பாரு. ஏய் ஏய் ஆள் வராங்க மாதிரி. வாங்க 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 சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. கல்யாணம் இருந்தே குழந்தை இல்ல சாமி. டேய் கல்யாணம் ஆனதுல இருந்தே எப்பறா குழந்தை இருக்கும்? ஒரு வருஷம் ஆனா தானடா குழந்தை இருக்கும். பைத்தியக்காரா? எனக்கு குழந்தை பிறகு நீங்க தான் சாமி ஏதாவது செய்யணும். டேய் யாரா அவரு? அவரை பார்த்தனால அப்படி சொல்ற? என்ன நான் செய்யறேன்? டேய் இப்ப நான் உன் குழந்தை தான் பிறக்கணும். என்ன பண்ற? வர அம்மா சனிக்கு தலை நிறைய பொட்டு வச்சு. தலை நிறைய பொட்டு வச்சா? பைத்தியக்காரா தாமி, தலை கீழே தானே இருக்கு நேத்து. தலை நிறைய பொட்டு வச்சு, சொம்பு நிறைய பால் குத்து, அப்படியே தலை பூவா பூவா வச்சு. எப்படி தலை நிறைய பூவை வச்சு வச்சு இருடா வச்சு உன் பொண்டாட்டி அனுப்புடா. ஆசிரமத்துக்கு அனுப்புடா. என்னடா இவனுக்கு ஏந்துக்கிற மாதிரி இருக்கு? மறுக்கிறான் புரிஞ்சு போச்சு. நாலு பேரு தம்பி கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. நீ கிட்ட வா. உனக்கு குழந்தை வேணும் அதானே? எதுவுமே பண்ணாம ஆல்ரெடி பண்ணி ரெடியா இருக்கு. நீ போனா நீங்க வா. நீ என்ன பண்ணாலும் உனக்கு குழந்தை போற கூடாது. கரெக்டா? இதை கூட்டுன்னு போறக்கே போறக்காது. நன்றியா? டேய் உன் பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சதுக்கு எனக்கு நன்றி சொல்லுங்கிற. அப்பா இப்பதான்டா கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா இருக்கு. நீதானே
அப்பாடா சாமி, குருவியை அனுப்பிட்டீங்க, இப்ப நாம என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? நான் தான் ஆசிரமம் தினமே நான் குருசாமி. அப்போ நானே அசிஸ்டன்ட். எப்படி இருந்தது மதன் பாபு சார்? ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே இந்த காமெடின்ற பேஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல இந்த ரவுடி மாதிரி ஃபேஸ் இருக்கிறவங்க காமெடி பண்ண பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகும். இவர் அந்த மாதிரி பண்றது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. யோகி பாபு அப்படிதான். ஈவன் எம்எஸ் பாஸ்கர் ஆரம்பத்தில் அப்படி ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருந்து காமெடி பண்ணாரு நம்ம மொட்டை ராஜேந்திரன். ஸோ இவர் காமெடி பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகுது. லோகேஷ் வந்து நான் நிறைய கெட்டப்ஸ் பார்த்திருக்கேன், போலீஸா எல்லாம், இப்போ வந்து சாமியாரா, நடுவில் ரெண்டு மூணு கெட்டப் மாத்திட்டீங்க. ஸோ எந்த கெட்டப் போட்டாலும் அந்த கெட்டப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபன் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் அசால்ட்டாக பண்ணுறீங்க, இவர் வந்து அப்படியே பாடி லாங்குவேஜோட அந்த டைமிங்கில் டைலாக் இல்லை அவரோட செய்கிற வேலைகள் அந்த டைமிங் சூப்பராக இருக்கும் கோபி. ஸோ உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. வெரி குட். இது வரைக்கும் நம்ம பேசான காமெடி பார்த்தோம், இப்போ நம்ம மாசான காமெடி பார்க்க போறோம். அதுக்கு யார் வர போறா? Yes, let's welcome Aravind, Doubt Sandhil and Sandhya. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்னு தெரியாது, ஆனால் வந்தா லேட்டா மட்டும்தான் வருவான். அவனுக்காக தான் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். நான் எதிர்பார்த்தது சின்ன வயசு பையன், ஆனா நீங்க முதியோர் கல்வியிலிருந்து வந்திருக்கீங்க, அதனால நீங்க எனக்கு வேண்டாம். போய் உட்காருங்க. நான் இப்போ வர மாட்டேன் மேடம், அவருக்கு ஒரு பயம் இருக்கு. சாயங்காலமா டியூஷன் 6 மணிக்கு போங்க 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 போங்க. என் ஸ்டூடெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன டீச்சர் பண்ணிக்கிட்டே வர சொல்றேன். பெரிய மனுஷன் துப்பு கட்டாலே
ஆளு. அவர் யார் டேடி? பெரியப்பாவா டேடி? இல்லப்பா, அவர்தான்ப்பா எனக்கு எல்லாத்துக்கும் அப்பா. முக்கியமான ஒரு தப்பு பண்ணிருக்கேன். என்ன தப்பு தெரியுமா சார் பண்றான்? பொண்ணுங்களை கில்றான் சார். பொண்ணுங்களை கில்றான். பொண்ணுங்களை கில்டியா? ஆமா டேடி. பொண்ணுங்களை கில்டியா? ஆமா டேடி. எங்கடா கில்ட? கையில புடிச்சு கில்லன் டேடி. ராஸ்கல், அது கூட தெரியா உனக்கு? இடுப்புல கில்லுண்டா? அப்படி கில்னாதான் துள்ளுவாங்க. இந்த பார், இப்படி கில்னா துள்ளுவாங்க டேடி. என்ன டேடி துள்ளுவாங்க? நீங்க ஓடுறாங்க டேடி. அதான்டா, அப்படி கிள்ளறோம். சரியா, நெக்ஸ்ட் டைம் அத பண்ணலாம். சரியான துப்பு கட்ட குடும்பமா இருக்கு சார். உங்க பையனை கண்டிச்சு வளக்கணும் சார். இங்க பாருங்க, என்ன என்னவளால சொல்லுங்க. ஆனா என் பையனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவ தவமா தவமிருந்து பெத்த குழந்தை. இது தவமாய் தவமிருந்து பெத்த குழந்தை. உங்களுக்கு அந்த கதை தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனா என் பொண்டாட்டிக்கு சேரன் படம்னா ரொம்ப பிடிக்கும். தவமாய் தவமிருந்து படம் ரிலீஸ் ஆயிருக்குமாமா. என்னை கூட்டு போகட்டா தியேட்டர். கூட்டு போய் கார்னர் சீட்டு ஃபுல் ஏசி தியேட்டரே கம்முன்னு இருந்தது. திருப்பி பார்த்தா என் பொண்டாட்டி கும்முன்னு இருந்தா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு நிறைய பசங்க திரியறாங்க. புரியுதோ இல்லையோ டீச்சர், உங்களுக்குமா புரியல? புரியுதுடா புரியுது. யார் வீட்டு நிலத்துக்கு யாரா பட்டா போடுறீங்க? எனக்கு இதுக்கு மேல என்னால பொறுக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, போன் போனிங்க போன். டீச்சர் ஏப்பா அவள டீச்சர் ஆவறாங்க. பிரின்சிபல் சார், நான் சந்தியா பேசுறேன். தயவு செஞ்சு இப்பவே எனக்கு ஒரு உங்க கையால லெட்டர் எழுதுங்க சார். நோ, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன் மனசுல எது இருந்தாலும் ஓ கையால லெட்டர் எழுதி எனக்கு கொடு. அது எதுக்கு அந்த ஆளு விட்டு எழுத சொல்றேன்? டேய், அது லவ் லெட்டர் இல்லடா, ரிசைக்னேஷன் லெட்டர். இந்த ஸ்கூலை விட்டே நான் போறேன் டேடி. ஆ போகுதே போகுதே என் பைங்கிழே வானிலே, நானும் சேர்ந்து போகவும். டீச்சர் போன சோகத்திலே அவன் மகனை படிக்க வைக்க அவன் ஆசைப்படவில்லை. அவன் மகன் டீச்சர் எங்கு சென்றாரோ அதே இடத்தை நோக்கி செல்வதற்காக மீண்டும் பயணிக்கிறான். எ பிலிம் பை பாரத. செய்யறதெல்லாம் பாக்யராஜ் மாதிரி சமாச்சாரமான வேலையா செஞ்சு எ பிலிம் பை பாரதி ராஜா அப்படின்றது ரொம்ப அநியாயமா போச்சு. எப்ப குரு வணக்கம்யாது. அதனால வந்து என்னதான் சிசிய பிள்ளை செஞ்சாலும் குருவுக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி. பாட நடத்துற குருவுக்கு வணக்கம் சொல்றத விட்டுட்டு ஏதோ குருவுக்கு நன்றி சொல்ற மாதிரி. டவுட் செந்தில், ஆதவன், சந்தியா, உங்களோட காம்போ வந்து சூப்பரா வொர்க் அவுட் ஆச்சு. ஜட்ஜஸ் கிட்ட கேப்போம். ரோஜா மேம், அவங்க ஃபேமிலி சாங் தான் ரொம்ப மோசமா இருக்கு. நான் அந்த சாங் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படி லைட்டா மோசமான சாங்கா இருந்தானே மாசம் ஆக முடியும். ஆனா உங்க புள்ள உங்களோட மோசமா இருக்காரு. நான் 8 அடி பாஞ்சா 16 அடி பாய்வேன். ஆமாமா
ஸோ மொத்தத்துக்கு உங்களுக்கு வச்ச பிராண்ட் நேமு டபுள் மீனிங்கா? பாவம் டீச்சர், நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஓவியா மேம், எப்படி எங்கள் ஸ்டூடெண்ட்டு டீச்சரு ஸ்டூடெண்டோட போக்கிரி அப்பா எப்படி இருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்? எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. அப்பா வந்து பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரில் இறங்கி வந்து செஞ்சுருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இட் வாஸ் ரியலி குட். சூப்பர், அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஓவியா மேம், நீங்கள் இன்றைக்கி எங்களுடைய லொல்லுப்பா நிகழ்ச்சியில் வந்து கவலையெல்லாம் தள்ளுப்பாங்கிற மாதிரி உங்களுடைய மூவி சம்மந்தமான விஷயங்களும் அதே நேரத்தில் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணவங்களையும் நல்லா மோட்டிவேட் பண்ணி பல விஷயங்கள் கலகலப்பாக கலந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரணும், எங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும். நன்றி, நன்றி மேம். தேங்க் யூ சோ மச். அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் நிஹாரிகா? பலவிதமான காமெடி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த காமெடியே ஒரு டான்ஸா பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா ஒரு டான்ஸ் பார்ப்போம், வாங்க. கைலாசம் போய் வருவே ரொம்ப சார்பமா. உதாரோடும் பிள்ளைக்கெல்லாம் ஸ்கெட்சா பார்த்தா அல்லுமா, உள்ள புந்து பார்த்தா காஸ்கெட்சு மனசு கோல்டுமா. நிப்பாட்டுங்க. ஆமா, செட்டெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்படி என்ன ஷோ வரப்போகுது? ஒன்னும் புரியலையே, இப்ப நீங்க யார பத்தி சொல்ல வரீங்க? நம்ம சன் டிவி காமெடி சொல்ல காமெடி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. நான் யார சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட், அவருக்கு போய் இந்த சாங்க போடுறீங்க? அவருக்கு போட வேண்டிய சாங்க போடுங்க. அடுத்து இப்ப நம்ம யார பார்க்க போறோம் தெரியுமா? இவர் அவருக்கும் மேல. அம்மா, நான் எப்படிமா பிறந்தேன்? கடவுள் கொடுத்ததுரா. அண்ணே, கடவுள் கொடுத்ததாப்பா. ஏமா தங்கச்சி, அதுவும் கடவுள் கொடுத்ததாப்பா. அப்புறம் அப்பா என்ன மெடிக்கல் லீவ்ல போயிருந்தாரு, அப்படியே மட்டமலாக படுத்துருச்சு.
கவனம் கவனம் நகைச்சுவையில் கவனம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே நம் நாட்டிலே. கவனம் நகைச்சுவையில் கவனம். இப்படி நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுத்துற நம்ம சன் டிவிக்கு நான் என்ன சொல்ல வரோம்னா, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையே. பங்காளியலா, அடிச்சு தூக்கலாமா?